நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 850,000 அதிகரித்துள்ளது. இதுவரை கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 32,223 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதனால் நாட்டில் கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களின் விகிதம் 63.53% உயர்ந்துள்ளது. நாட்டில் மேலும் 48,916 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை 13,36,861 அதிகரித்துள்ளது. 31,358 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒட்டுமொத்த பாதிப்பில் உயிரிழந்தவர்களின் விகிதம் 2.34%. நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் 357,117 பேர் பாதிக்கப்பட்டு 199,967 பேர் குணமடைந்துள்ளனர். 13,132 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் தில்லியில் 128,389 பேர் பாதிக்கப்பட்டு 110,931 பேர் குணமடைந்துள்ளனர். 3,777 பேர் உயிரிழந்தனர். குஜராத்தில் 53,545 பேர் பாதிக்கப்பட்டு 38,849 பேர் குணமடைந்துள்ளனர். 2,278 பேர் உயிரிழந்தனர். கர்நாடகாவில் 85,870 பேர் பாதிக்கப்பட்டு 31,347 பேர் குணமடைந்தனர். 1,724 பேர் உயிரிழந்தனர். ஆந்திராவில் 80,858 பேர் பாதிக்கப்பட்டு 39,935 பேர் குணமடைந்துள்ளனர். 933 பேர் உயிரிழந்தனர். தெலங்கானாவில் 52,466 பேர் பாதிக்கப்பட்டு 40,334 பேர் குணமடைந்துள்ளனர். 455 பேர் உயிரிழந்தனர். கேரளாவில் 16,995 பேர் பாதிக்கப்பட்டு 7,562 பேர் குணமடைந்துள்ளனர். 54 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவில் நேற்று 6,785 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 199,749 உயர்ந்துள்ளது. மேலும் 6,504 பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக 143,297 பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர். 88 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 3,320 அதிகரித்துள்ளது. சர்வதேச அளவில் 1,59,41,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 6,42,751 பேர் உயிரிழந்தனர். 97,24,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 42,47,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 148,453 பேர் உயிரிழந்தனர். 20,27,400 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 23,48,200 பேர் பாதிக்கப்பட்டு 85,385 பேர் உயிரிழந்தனர். 15,92,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 8,800 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 13,046 பேர் உயிரிழந்தனர். 588,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.